Hi viewers, welcome to Just For You Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் ஒரு பாட்டில் பிட்வீன் NY Beko Hill versus SKயோட பட்டர்ஸ்காட்ச். ஸோ இது ரெண்டுமே எது பெஸ்ட்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது NY Beko கோஹல் பென்சில் அண்ட் இது SKயோட கோஹல். ஓகே, சாரி பென்சில் காஜல். ஸோ இது ரெண்டுத்தோட அவுட்டர் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா சிமிலர், ரெண்டுமே காட்டன் பாக்ஸில் தான் வந்தது. ஸோ இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, காட்டன் பாக்ஸு சிமிலர் தான். அண்ட் ரெண்டும் இது ரெண்டோட கோயிலும் பர்பிளில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. இது நெட் வெயிட் ரெண்டுத்துக்கும் சேம் தான், 0.25 கிராம் தான் உங்களுக்கு வரும். இதோட ஷெல்ஃப் லைஃப் மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் NY Beko எல்லாமே காட்டன் பாக்ஸில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடி ஆஃப் த குகல்லாம் எதுவுமே இல்லை. SKயோவில் செக் பண்ணலாம். SKயோலும் சேம் காட்டன் பாக்ஸில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. NY Beko 3 கிளைம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்மாச் ப்ரூஃப், டெமோ டெஸ்டட். ஸோ இந்த மூணு கிளைம்ஸும் சூட் ஆக தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ் பண்ணுறேன். உங்கள் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். SKயுக்கும் 3 கிளைம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிமிலராக இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மாச் ப்ரூஃப், டெமோ டெஸ்டட். இதோட டீட்டெயில் ரிவ்யூ, SKயோட டீட்டெயில் ரிவ்யூவும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்டிஜுவலாக செக் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பேஸ் பண்ணுறேன், நீங்கள் அது செக் அவுட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் NY Beko ஸ்வாச்சஸ் பார்த்துடலாம். இந்த குகல் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இது ஈஸியாக பிரேக் ஆகுது. NY Beko ஸ்வாச்சஸ் இது தான். இப்போ SKயோட ஸ்வாச்சஸ் பார்க்கலாம். டபுள் ஸ்வாச்சஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கிளைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டுத்துக்கும் காமனான கிளைம் வாட்டர் ப்ரூஃபான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, உங்கள் ரெஃபரன்ஸுக்காக நான் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது NY Beko ஸ்வாச்சஸ், இது SKயோட ஸ்வாச்சஸ். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம், SKயோ டபுள் டைம் ஸ்வாச் பண்ணேன், இது சிங்கிள் டைம் ஸ்வாச் பண்ணேன், பிகாஸ் NY Beko நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது பிரேக் ஆகினதுனால அது ஃபஸ்ட்டு ஸ்வாச்சஸ்லேயே திக்காக தான் வந்தது. இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட்டு பார்த்துடலாம். வாட்டர் மேலே ஊற்றிருக்கேன், இப்போ லைட்டாக டேப் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரெண்டுத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு NY Beko டெஸ்ட் பண்ணிடலாம். என்னால் கையில் எதுவும் பார்க்க முடியல, நீங்களும் பாருங்கள். செகண்ட், நான் இந்த விரலால் SKயோட செக் பண்ணுறேன், இல்லை எதுவும் வரல. ஸோ இது NY Beko, இது SKயோட டெஸ்ட் பண்ணேன். அண்ட் அகெயின் நான் திருப்பியும் ரெண்டு விரல் ரெண்டு இதுக்காக யூஸ் பண்ணி காமிக்கிறேன், நோ, என் கையில் எதுவும் வரல. இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன், இதில் வாட்டர் இருக்குது, வாட்டர் மேலே டிஷ்யூ வச்சு நான் ப்ரெஸ் கம்ப்ரெஸ் பண்ணுறேன், அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். NY Beko இல்லை, என்னால் எதுவும் பார்க்க முடியல, நீங்களும் பாருங்கள். இப்போ SKயோ பார்க்கலாம். ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இப்போ வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் கிளைம் ரெண்டுமே வின். செகண்ட் கிளைம் செக் பண்ணலாம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாச் ப்ரூஃபாக இல்லையான். ஸோ நான் என் ஹேண்டில் ஸ்மாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் NY Beko ஈஸியாக ஸ்மாச் ஆகுது பாருங்கள். இப்போ SKயோ ஸோ இது NY Beko, இது SKயோ இது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாச் ஆகுது எந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக தெரியுது, NY Beko கம்பேர் டு SKயோ.
அப்படியே ஸ்மச் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பண்ணால் கூட உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக ரிட் ஆஃப் ஆகாது. ஸோ இந்த ஸ்மச் ப்ரூஃப் டெஸ்டில் வின் வந்து எஸ்கியூ தான் வின் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் கிளைம் டெமா டெஸ்டட். ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணதில்ல, எனக்கு இரிட்டேஷனோ எதுவுமே இல்லை, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல. பர்சனலாக எனக்கு இல்லை, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எதுவும் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்டர். ஸோ இது நான் ரெண்டுமே ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்வாய்பே அப்பர் லீட்டில் எப்படி இருக்கும், லோயர் லீட்டில் எப்படி இருக்கும் நான் தனித்தனியாக மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்வாய்பே சொல்லிடுறேன். இந்த என்வாய்பே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் லீட்டில் எனக்கு ஒரு டே ஃபுல்லாக ஒரு லாங்காக இருக்குது, ஒரு 96 சொல்லலாம், 9 to 5 கூட சொல்லலாம். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப லாங் ஸ்டே ஆகிருக்கு. நீங்கள் உங்கள் ஐஸை ரப் பண்ணாமல் இருக்க வரைக்கும் தான் இது ஸ்டே ஆகும். அண்ட் லோயர் லீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours கூட எனக்கு வந்து ஸ்டே ஆகலை. எஸ்கியூ பார்த்தீங்கன்னா சேம் 9 to 6 மேலே கூட ஸ்டேயாக இருக்குது. அன்லஸ் அண்டில் நீங்கள் ஒரு ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அது இருக்குது. ஃப்ரெஷ் அப்ளை மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு ஹேபிட் என்னோடய ஐஸ் டச் பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு காலில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ எஸ்கியூ லோயர் ரெட்டில் எவ்வளோ டைம் ஸ்டேயாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours மேக்ஸிமம். பேசிக்காக நான் வந்து லோயர் லைட்டில் போடுற பர்சன் கிடையாது, நான் ஐலைனர் யூஸ் பண்ணுற பர்சன். ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் ஸ்டே ஆகுதுன்னு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்வாய்பே ஆர் எஸ்கியூ ரெண்டுமே கம்ப்ளீட்டாக உங்களால் ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷ் வச்சு ரப் பண்ண க்ளீன் அப் பண்ணவே முடியாது. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஆயில் இல்லைன்னா ஆயில் பேஸ்ட் ரிமூவர் வச்சு பண்ணணும், ஆர் மேக்கப் ரிமூவர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிட் ஆஃப் ஆகும் கண்ணை விட்டு. அண்ட் இது ரெண்டுத்தில் நான் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, ரேட்டிங் வைஸ் என்வாய்பே வெரி அஃபோர்டபுள். அண்ட் கம்பேரிங் டு எஸ்கியூ, கம்பேரிங் டு என்வாய்பே எஸ்கியூ கொஞ்சம் காஸ்ட்லியர் சைட் பார்த்தீங்கன்னா 125 rupees. மார்க்கெட்டில் இருக்க ப்ராண்டில் இருக்க மெபலின் ஆர் ஐகானிக் காஜலில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பெஸ்ட், ரெண்டுமே அஃபோர்டபுள். அண்ட் எஸ்கியூ தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். 125 rupees நீங்கள் பர்பிள் ஆஃபரில் ரொம்ப அஃபோர்டபுளாக வாங்கிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தில் பேட்டலில் எது வின் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஐ கோல் வித் எஸ்கியூ. அண்ட் உங்களுக்கு அது 100 rupees விட கம்மியாக வேணும் ஒரு காலேஜ் கோயர்ஸ்னா இருக்கீங்கன்னா என்வாய்பேக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது இதுதான் ரெண்டு பேட்டல் ப்ராடக்டோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.